ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு വിളമ്പി വരുടം ആവണി മാതം പതിനെട്ടാം തീയതി തിങ്കകിമയ ഇന്നയ തീ അഷ്ടമി மாலை நான்கு மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு நவமி நட்சத்திரம் ரோகிணி மாலை ஐந்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு மிருகசீரிஷம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய சந்திர நட்சத்திரம் விசாகம் அனுஷம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் மூன்று விதி எண் ஐந்து பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொன்னகையும் பொன்னகையும் சேரக்கூடிய பொன்னான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தன வரவும் பண வரவும் அதிகமாகும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அன்யூன்யமும் மிகுதியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால செல்ல பிராணிகளை தொல்லைப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமணஞ்சேரி உத்வாகநாதர் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் நிலையாக அமையப்பெற்ற பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்பு பதவிகள் மறுப்பே இல்லாமல் கிடைக்கக்கூடிய மாற்றமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று தைரிய வீரிய வீரியஸ்தானாதிபதி சந்திரபகவான் ஜென்ம ராசியிலேயே உச்சம் பெற்று இருக்கிறதுனால இனம் புரியாத மன உற்சாகம் அதிகரிக்கும் எதிர்காலத்தை பற்றிய கவலை இருந்தால் கூட எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் ஒரு தைரியமும் இன்றைய நாளில் உருவெடுக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால கடந்த கால காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அமிர்த கடேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் கச்சிதமாக அமையப்பெற்ற ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பரபரப்பாக செயல்பட்டு பண வரவை ஈர்த்து கொள்ளக்கூடிய பக்குவமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கடந்த காலங்களில் உதிர்ந்த வார்த்தையை இன்றைய நாளில் நிறைவேற்ற முடியும் தைரியஸ்தானத்தில் தைரிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று ராசி அதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைய நாளில் பலிதமாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பிள்ளைகள் வகையில் கவனம் செலுத்துவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவலோகநாதர் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் செந்நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு என் திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகபட்ச நன்மைகள் சேரக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சூரிய பகவானும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அற்புதமான நன்மைகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியும் தொழில்துறையை பொறுத்தளவுக்கு வியாபாரத்துறையை பொறுத்தளவுக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வயிலும் மாணவர்கள் இவங்க அனைத்து இவ இவர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் இன்றைய நாளில் உண்மையாகவே நடக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அலைபேசியில் கவனமாக பேசுறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதாரண்யேஸ்வரர் அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஈ டி வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதனும் சூரியனும் சேர்ந்து புத ஆதித்ய யோக யோகம் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு மன உற்சாகம் அதிகரிக்கும் படிப்பில் பிடிப்பு ஏற்படும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானம் விலகி வெகுமானம் அதிகமாகும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் மாந்தி பகவான் இருக்கிறதால மாமியார் மருமகள் மௌனம் காப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் எட்டு குடி சுப்பிரமணியர் அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் யானை நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பார்த்த ஏற்றம் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் உபஜய லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கலையுலக வாய்ப்பை எதிர்பார்த்து தூக்கமில்லாமல் இயக்கப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு சில பாக்கியவான்களுக்கு இன்றைய நல்ல வாய்ப்பு நாடி வரும் ஏற்கனவே கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு விலை மதிக்க முடியாத பிரபல்யம் அமையும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சொக்கநாதர் அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஏ நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் வரவேற்பும் கிடைக்கக்கூடிய வகையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட அந்த சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் ஜென்ம ராசியிலேயே அசுரகுருவும் தேவகுருவும் சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால அசுரத்தனமான வளர்ச்சி ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சியை நிச்சயமாக சந்திக்க முடியும் உபஜய லாபஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன்னான வாய்ப்புகள் நிச்சயமாகவே அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் பேச்சை தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்லாத்தம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் எஃப் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதானமும் நிம்மதியும் அதிகரிக்கக்கூடிய நிதர்சனமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் புத ஆதித்ய யோக யோகம் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் ஒரு சில பேருக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி மாற்றம் இன்றைய நாளில் அமையும் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த கடன் தொல்லைகள் முழுவதுமாக விலகக்கூடிய அளவுக்கு முன்னேற்றமான வருமானம் அமையும் பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பதவியில் உள்ளவங்க பக்குவமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வல்லவ பெருமாள் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் எஸ் தன்மானமும் தயாள குணமும் தர்ம சிந்தனையும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அனுமதியே இல்லாமல் அதிர்ஷ்டம் வரக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சப்தம ஸ்தானாதிபதி புதன் பகவான் அமர்ந்து பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் சத்துரு ஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது அச்சமில்லாத மேன்மைகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான சிறப்பு பஞ்சமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது மற்றொரு சிறப்பு எல்லாவற்றுக்கும் மேலாக ஜென்ம ராசி அதிபதி குரு பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சுக்கர பகவானோடு சேர்ந்து அதாவது அசுரகுரு தேவகுரு சம்பந்தப்பட்ட அதிகார யோகத்தோடு இருக்கிறது மற்றொரு சிறப்பு இந்த மாதிரியான பல்வேறு யோகங்கள் இருக்கிறதுனால அதாவது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமாகவே இன்றைய நாளில் அமையும் காதல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இந்த வழிபாட்டு தெய்வம் சதுரகிரி மகாலிங்கசாமி அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டிவி மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் அற்புதமாக அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பந்தமும் சொந்தமும் பாசம் காட்டக்கூடிய பக்குவமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து புதாத்திய யோகத்தோடு இருக்கிறதுனால காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் உறவு வகையில் மரப மீறி பேசின அதாவது மரப மீறி பேசிய உறவுகள் மனதார வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கௌரவ விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தெப்பக்குளம் முக்தீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஐ கனவுகளும் ஆசைகளும் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழ விரும்பும் கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சுமையான வாழ்க்கை சுகமாக மாறக்கூடிய மகத்தான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சத்துரு ஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று சப்தமஸ்தானத்தில் புதாத்திய யோகம் அமர்ந்து தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்ற சுக்கர பகவானோடு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால பாதகமில்லாத சாதகங்களையும் பண வரவுகளையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும் பயோரித சாஸ்திரப்படி பதி அதாவது பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பெருமாள் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி யூ நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழ விரும்பும் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் உறவும் வகையாக அமையக்கூடிய மிகையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் கூட ஆட்சி பெற்ற சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால அசுரத்தனமான வளர்ச்சிகளை சந்திக்க முடியும் குடும்பத்தில் நெகிழ்ச்சியான மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய பாக்கியங்களையும் உணர முடியும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மதுரை பாண்டி முனீஸ்வரர் அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் பி ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் பெண்கள் தீட்டு காலத்தில் மாத விளக்கு காலத்தில் தெய்வ காரியங்களில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய விஷயம் எதனால் ஏன் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பொதுவாகவே அந்த மாதிரியான அதாவது வீட்டுக்கு விளக்கு ஏற்படக்கூடிய அந்த குறிப்பிட்ட நாட்களில் தெய்வ காரியங்களில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயமாக இருந்தால் கூட உங்களுடைய அடிமனசில் எந்த தெய்வமாக இருந்தாலும் பிரார்த்தனை வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம் சுத்தபத்தம் அப்படிங்கிறத விட மருத்துவ ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாகவும் இந்த மாதிரியான இந்த மாதிரியான நேரங்களில் தெய்வ காரியம் மட்டும் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வைக்கக்கூடிய அதாவது வீட்டு விளக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் தான் நம்ம பண்பாடு இருந்துகிட்டு இருக்குதுங்க பண்பாடு எப்படி இருந்தால் கூட உங்களுக்கு திடீர் சோதனைகளோ திடீர் வேதனைகளோ வந்துன்னு வைங்களே அந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக யதார்த்தமாக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை வச்சுக்கலாம் இந்த மாதிரியான சுத்தமில்லாத நேரத்தில் நீங்கள் தெய்வ வழிபாடு வச்சுக்க கூடாது அப்படின்னு எந்த சாத்திரமும் சொல்ல கிடையாதுங்க தெய்வ சன்னதிக்கு போகாமல் இருக்கலாம் உங்களுடைய வீட்டில் விளக்காக இருக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் மனசுக்குள்ளே ஆழமான பிரார்த்தனைகளை வச்சுக்கலாம் அதன் மூலமாக அற்புத அற்புதமான ஒரு வளர்ச்சிகளை சந்திக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெஞ்சு கிணிய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பற்றி செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்